ஒரு தடவை சொல்லு. லூசு வசு. நான் உன் மேல லூசா தான் இருக்கேன். லூசு தானா? நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. நான் தான் வசு லூசு. வசு, ஏய் வசு, ஏய் எந்திரி வசு, என்ன இன்னும் படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரி, எந்திரின்னு சொல்றல, எந்திரி. என்னடி நேத்து நைட் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க, என்னாச்சு உனக்கு? அம்மா சும்மா வல வலன்னு பேசாதம்மா, எனக்கு தலை வலிக்குது, போய் டேப்லெட் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாமா. சரி. வசு, தெளிஞ்சிட்டியா? என்ன தெளிஞ்சிட்டியா? ஒண்ணுல ஒண்ணுல, விடு விடு, ஒரு மாதிரி இருக்கல்ல அதான் கேட்டேன். நைட் ஆன்ட்டி எதுவும் கேட்டாங்களா வசு? ஏதாவது என்ன? அப்படின்னா காஸ்ட்லியான சரக்குன்றதுனால வாட வரல, தப்பிச்சிட்டேன். அர்ஜுன் சார், எனக்கு தலை வலிக்குது, ரொம்ப டயர்டா வேற இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு அப்புறமா வரீங்களா? தலைவலியா? நினைச்சேன் வந்து இருக்கணுமே. ஏன் அர்ஜுன் சார்? வசு வசு, இந்த மாத்திரை போட்டுக்கோ. ஆன்ட்டி. எதுக்கு ஆன்ட்டி மாத்திரை? வசு தலைவலிக்குதுன்னு சொன்னா தம்பி. அதான். ஐயோ ஆன்ட்டி, இந்த தலைவலிக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்தா சரியாகாது. அது என்ன தம்பி, மாத்திரைக்கெல்லாம் சரியாகாத தலைவலி? ஐயோ நீங்க வெக்கிலியா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் புரியாது. இருங்க நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஐயோ தலைவலிக்குது, இவர் வேற வந்து கொல்றாரே. வசு, தலைவலி மருந்து இந்தா. என்ன அர்ஜுன் சார் இது? சால்ட் லெமன் வசு, குடி, கேர்ல கப்புனு இறங்கிரு. கேரா? தலை வலிக்குதுங்கற நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஏதோ ஒன்னு குடி வசு, பட்டுனு இறங்கிரும், குடி. இது சரியா போயிடும், சரியா போயிடும். வசு, இப்ப தலைவலி எப்படி இருக்கு? அர்ஜுன் சார், உண்மையாவே தலைவலி போயிடுச்சு. அது எப்படி தம்பி, இந்த தலைவலிக்கு லெமன் ஜூஸ் குடிச்சா போயிடும்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தான் ஆண்டி. சரிங்க தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். Thank you Arjun sir. Thanks la irukatom. Vasu. நேத்திக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நேத்து என்ன நடந்துச்சு? சும்மா தான் கேட்டேன், சும்மா தான் கேட்டேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. ஞாபகம் வர்றது கஷ்டம்தான், இருந்தாலும் யோசி, வரும். ஏன் ஞாபகம் வராது? அது அப்படிதான் வசு, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ஆபீஸ்க்கு வந்தேன், நீங்கலாம் சின்ன தம்பிக்கு ஏதோ லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் வைக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க. சொல்லு 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 சொல்லு. நான் சின்ன தம்பியை கூப்பிட்டு அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் 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 வந்து உத்தமன் வந்தாரு. நீங்க ரொம்ப மூட் அப்செட்டா இருக்கீங்க, பப்புக்கு போகணும்னு சொன்னாரு. கரெக்ட் வசு. அப்புறம் பப்புக்கு போனா நீங்க எதுவும் தப்பு பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். தப்பு நானு? இல்ல இல்ல இல்ல, பழைய மாதிரி தப்பா எதுவும் மாறிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஓகே. அப்புறம் நீங்க பப்புக்கு போகணுங்கிற முடிவுல இருந்தீங்க, அப்போ நானும் போலான்னு முடிவு பண்ணி நானும் உங்க கூட வந்தேன். அங்க நம்மள அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, ஏன்னா நான் சாரீ போட்டிருந்தேன், சோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணேன். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி, நீ தான் கூட பேரா வந்தீய. அடுத்து 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 பப்ல நான் உங்க கூட உட்கார்ந்திருந்தேன். அடுத்து? ஆமா, ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. அப்போ நீங்க தேவையில்லாம எதேதோ சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. நான் அங்க இருந்து எழுந்திருச்சு போனேன். அப்புறம் நான் திரும்பி வந்தேன். அந்த கேம் நீங்க போட்டி போட்டு அதுல வின்னும் பண்ணீங்கல்ல. அடுத்து வசு, அப்புறம் டிஜே பக்கத்துல போய் சாங் போட சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். ஐயோ சூப்பர் வசு, சூப்பர் வசு, சூப்பர் வசு. அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து சொல்லு. ஆல்மோஸ்ட் வந்து மெயின் பிக்சர் வந்து சொல்லு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணு வசு ப்ளீஸ். அதுக்கப்புறம்
ஞாபகம் இல்லையே. வசு ப்ளீஸ் வசு, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இருங்க இருங்க. அப்புறம் கொஞ்சம் யூஸ் கொஞ்சம் யூஸ். வீட்டுக்கு வந்துட்டோமா? என்ன அர்ஜுன் சார்? மங்குனி மங்குனி, உங்ககிட்ட கேட்ட பாரு. அர்ஜுனோட ஜாதகப்படி கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு. நீங்க நினைக்கிறபடி உங்க கம்பெனியோட வெள்ளி விழா அன்னைக்கு அர்ஜுனோட கல்யாணத்தை வச்சுக்கலாம். அன்னைக்கு சுப முகூர்த்த நாளாவும் இருக்கு. ரொம்ப நன்றி ஜோசியரே. எத்தனை மணிக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்? காலையில 6 மணில இருந்தே நல்ல நேரமா. நீங்க ஒரு 10 மணிக்குள்ள கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். ஆ சரி. தங்கம்மா கொடுங்க. இனியா அந்த தட்டெடு. சரிங்க அத்தை. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி ஜோசியரே. அப்ப நான் வரமா. வரங்க. வாங்க. வரமா. வாங்க. என்ன அர்ஜுன், உனக்கு சந்தோஷம் தானே? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? பொண்ணு வீட்டுல ரெடியா இருக்கா? எவ்வளவு நாளைக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறது? சீக்கிரமா முடிக்கிறது தான் நல்லது. என்ன இனியா, உனக்கு சந்தோஷம் தானே? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான் அத்தை. அர்ஜுன், உனக்கும் இனியாவுக்கும் நம்ம கம்பெனியோட வெள்ளி விழா அன்னைக்கு கல்யாணம். மா, என் கல்யாண விஷயத்துல அவசரம் வேண்டாமா? இதுவே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லம்மா, நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன். குழப்பமா இருக்கும் போது பெரியவங்க சொல்றத கேளு, அதுதான் உன் லைஃபுக்கு நல்லது. இல்லம்மா, நான் குழப்பமான மனநிலையில இருக்கும் போது என் மனசு இந்த கல்யாணத்தை ஏத்துக்காதுமா. இத பாரு அர்ஜுன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹாட் ஃப்ரெண்ட் தான் உன்னோட லைஃப்னு பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருந்த. சரி, உன் விருப்பம்னு நான் அமைதியா இருந்தேன். அதான் உன் ஹாட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டால அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு நான் எதுவும் சொல்லலம்மா. நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன், அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். இத பாரு அர்ஜுன், உன் கல்யாண விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன், அத நீ புரிஞ்சுக்கோ. அம்மா, உங்க முடிவு எனக்கு நல்லதா படலம்மா. இந்த முடிவு உன் லைஃபுக்கு மட்டும் இல்ல, ஜேகேஆர் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் இதுதான் நல்லது. அம்மா, இத பாரு அர்ஜுன், நீ எதுவும் பேசாத, கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாரு. நான் ஊர் ஊரா கோயில் கோயிலா போனது வீண் போகல. உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆமா பாட்டி, அத்தை அவங்க வாயாலேயே எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் வசு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. இந்த ஆனந்த் பையன் மேல நட்சத்திர பொண்ணு உயிரியே வச்சிருந்தா, ஆனா அந்த வசு தான் அவன் மனச மாத்தி இந்த மீனாட்சி கூட சேர்த்து வச்சிட்டா. அந்த பாவம் அவளை சும்மாவே விடாது பாட்டி.
வசு இனிமே அவ்வளவுதான். அவளை தானா இந்த வீட்டை விட்டு போயிடுவா. இந்த கம்பெனி வெள்ளி விழா அன்னைக்கு எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம். அப்ப வசு இங்க இருக்கவே மாட்டா. அப்புறம் என்னடி பந்தி போட்டு விருந்து தானே? விருந்து என்ன பாட்டி விருந்து? இனிமே நான் தானே இந்த வீட்டோட மகாராணி. மகாராணி? நீ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கியா? என்ன மீறி இந்த சொத்து உன் கைக்கு எப்படி வருதுன்னு நான் பாக்கறேன். பாட்டி என்ன என்னமோ யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் கூடிய சீக்கிரத்துல நீ கோடீஸ்வரி வீட்டு மருமக, அப்படித்தானே? அப்படியேதான் பாட்டி. அம்மா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? என்ன பண்ணலாம்? குட் மார்னிங் தம்பி. என்ன தம்பி, ஏதோ பொண்டாட்டிய பிரசவ வார்டில் அட்மிட் பண்ணிட்டு வெளியே தவியா தவிக்கிற புருஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்த மாதிரி தெரியுதே. நான் இனியாவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. உத்தமன் லவ் பண்ற பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறீங்க? யாரை நீங்க காதலிக்கிறீங்க? உத்தமன் விளையாடாதீங்க. இல்ல இல்ல தம்பி, உங்க குழப்பத்துக்கு ஒரு தீர்வு பார்க்கலாம் நினைச்சேன், அதனால கேட்டேன். இத பாருங்க உத்தமன், இந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் விவகாரம் எல்லாம் இப்போ வேணாம். நான் வசுவை வெறித்தனமா காதலிக்கிறேன். தம்பி, எப்போ நீங்க வெறித்தனமா வசு மேடத்தை காதலிக்க ஆரம்பிச்சீங்களோ அதே சூடோட போய் அம்மா கிட்ட போய், அம்மா நான் வசுவை வந்து உயிருக்குயிரா காதலிக்கிறேன் அப்படின்ட்டு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கணும். ஐயோ உத்தமன், என் மனசை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உத்தமன் இங்க பாருங்க, எந்த ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணால காதலிக்கப்படுறத அவ சொல்ல கேட்கணும்னு நினைப்பான். காதலின் கை கிளை காதில் பாயின் சாதலின் வேதனை உண்டோ அப்படின்னு கம்பர் பாடி இருக்காரு உத்தமன். என்ன தம்பி, நீங்க இலக்கிய நயத்தோட எல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கம்பரெல்லாம் இருக்கிறீங்க? ஆமா உத்தமன், வசு என்கிட்ட வந்து அவளோட காதலை சொல்லணும். அவ மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்க காதலை வெளியே கொண்டு வரணும். உத்தமன் புரியுது தம்பி, புரியுது. வசு மேடம் மனசுல ஏற்கனவே உங்க மேல காதல் இருந்தது இல்ல, அது இப்பயே இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அதானே? ஆமா அதேதான் உத்தமன். அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாருங்க உத்தமன், வசுவோட அடி மனசுல இருந்து காதல் பீறிக்கிட்டு வரணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீடூடி வாழணும். அதுக்கு நீங்க சாகணும். உத்தமன் ஏன் அவசகுணமா பேசுறீங்க? அவசகுணமா பேசல தம்பி, மோதல்ல பிறக்கிற காதல் தான் ஸ்ட்ராங்கா நிக்கும். சாகர வரைக்கும் போற காதல் தான் பாவு மாதிரி இனிக்கும். உத்தமன் இப்ப என்ன சொல்ல வரீங்க, என்ன சாக சொல்றீங்களா? தம்பி அந்த மாதிரி நான் சொல்லுவேனா? சாகிறதுனா ஒரிஜினலா சாகிறது இல்ல, சாகிற மாதிரி நடிக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதா? புரியுது புரியுது. அப்படின்னா எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கணும் அதானே? சூப்பர் தம்பி, கிட்ட வந்துட்டீங்க. ஓகே ஓகே. உத்தமன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு ஒரு டிராமா பண்ணு. அப்ப வசு மனசு இறங்கி அவ உள் மனசுல உறங்காம இருக்க காதல என்கிட்ட ஓட ஓடி வந்து சொல்லுவா. தம்பி நீங்க எங்கயோ போயிட்டீங்க தம்பி, சான்ஸே இல்ல. ஆனா இந்த டிராமா நம்புற மாதிரி இருக்கணும் தம்பி. புரிஞ்சது உத்தமன், புரிஞ்சது புரிஞ்சது. உத்தமன் கார் ரிப்பேர் ஆகி அதனால நான் பைக் எடுத்துட்டு போறேன். பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுது. பைக் ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் இல்ல, அப்படியே நொறுங்கிருது. நொறுங்கிருச்சா? ஆமா ஆமா, படுகாயம். ஐயோ சான்ஸே இல்ல தம்பி, உங்களுக்கு கற்பனை கரபுரண்டு ஓடுது. மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. அந்த பைக் யாரோட தெரியுமா? யாருது? எந்த எந்த? உங்களதுதான். ஏன் பைக்கா? ஆமா உத்தமன். இது ஓகே தம்பி. என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இதெல்லாம்? டென்ஷன் ஆகாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. வாங்க வாங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டே தம்பி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டி டீவை கட்டி முடிச்ச தெரியுமா? வண்டியா முக்கியம், லவ் தானே முக்கியம்? ஆமாமா, உங்களுக்கு லவ் தானே முக்கியம். உத்தமன்
அடுத்து என்ன? அடுத்து வந்து ஹாஸ்பிடல். ஹாஸ்பிடலா? ஆமா. இத நீங்க ப்ராப்பரா அழகா போட்டோ எடுத்து வாசு காமிச்சிருங்க. ஓகே. யா வண்டிய ஓடிச்சிட்டு என்னையே அழகா போட்டோ எடுக்க சொல்றீங்களா? அடுத்து ஹாஸ்பிடல்ல நொறுக்குவார் போல இருக்கே. இங்க எடுக்க கூடாது. ரோட்ல வெச்சு தான் எடுக்கணும். கரெக்ட். நம்பரா மாதிரி இருக்கணும்ல. இத பாரு அர்ஜுன், நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். அதுக்காக டிராமா போடுறதுக்குலாம் ஹாஸ்பிடலுக்கு கொடுக்க முடியாது. டேய் ரகு, இது சாதாரண டிராமா இல்லடா. காதல்ல பாதிக்கப்பட்ட உன் நண்பனோட வாழ்க்கை. காதல் 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 போயின் சாதல். நீ கேள்விப்பட்டது இல்ல? சாதல் கேள்விப்பட்டிருக்கேன். ஏனா அது இங்க சகஜம். ஏன் டாக்டர், ஒரு 100 பேரை போட்டு தள்ளி இருப்பீங்களா நீங்க? ஏய், என்னடா இவரு ரகசியத்தெல்லாம் வெளிய சொல்றாரு? தம்பி, இது முறையா வைத்தியம் பார்க்கற இடம் இல்ல போல இருக்கு. உங்க ஆட்ட கைட்டி வித்ர போறாங்க. சும்மா இருங்க. என் ஹார்ட்ல வசு இருக்கா உத்தமன். தம்பி, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன். ஹா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தள்ளுங்க. ரகு, நாம படிக்கும் போது நீ ஸ்கூல்ல ஒரு நாள் அப்படியே வழுக்கி விழுந்துட்ட. உன்னை அங்கேயே தூக்கி என் ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஓடுனே ஹாஸ்பிடலுக்கு. அத மறந்துட்டியாடா? இப்ப பாருங்க ரகு. பயப்படாத, இன்னொன்னு சொல்றேன் கேளு. ஒரு ஃபிகர் ஒன்ன செருப்ப கழட்டி பலார் பலார்னு அரைஞ்சாலே அப்ப நீ துக்கப்பட்ட, துயரப்பட்ட, வேதனைப்பட்ட. அப்ப நான் உனக்கு முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு பாடி உன்னை நான் ஆறுதல் படுத்தினே, அதையும் மறந்துட்டியா ரகு? காதல் ஒரு வேதம், கண்களே அதன் நாதம். காதலுக்கு உதவாதவன் கட்டையில போவான்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. நம்ம தளபதிக்கு காதலுக்கு மரியாதையில ஹெல்ப் பண்ணது யாரு? யாரு? ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கு காதல் கோட்டையில ஹெல்ப் பண்ணது யாரு? யாரு? ஃப்ரெண்ட்ஸ். ரஜினி சாருக்கு தளபதியில ஹெல்ப் பண்ணது யாரு? மம்முட்டி. ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரு சசிகுமாரா இருக்க வேண்டாமாடா. டேய் அர்ஜுன், உனக்கு நான் இருக்கேன்டா. டேய், நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்டா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இவ்வளவு சொன்ன பிறகு உன் காதலுக்கு நான் உதவலனா நான் ஒரு பச்சை துரோகிடா மச்சான். டேய் அர்ஜுன், என்னடா என்னடா நீ எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன உணர்ச்சி வசப்பட வச்சுட்டியடா. உன் பேச்சுல நான் கற்பூரமா கரைஞ்சிட்டேன்டா. நீ கொடுத்த தைரியத்துல இன்னும் 100 பேரை கூட இல்ல இல்ல காப்பாத்துவேன், காப்பாத்துவேன்னு சொன்னேன். காப்பாத்திடுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன ரகு? என்ன டாக்டர் விஷயத்துல மட்டும் நடிக்க வச்சிடாதரா. ஆபரேஷனுக்கு கத்தி எடுக்க தெம்பு இருந்த உடம்புல அடி வாங்க தெம்பு இல்லடா. சரி சரி சரி, அப்படிலாம் எதுவும் இல்லடா. கூல் 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 கூல். உத்தமன், அந்த டாக்டரா நடிக்கிறத நான் பாத்துக்கிறேன் தம்பி, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடிடா, நீ டென்ஷன் ஆகாத. ஓகே. என்ன இது, பைக் போட்டோ வந்திருக்கு. பைக் வேற உடைஞ்சிருக்கேன். உத்தமன் அனுப்பியிருக்காரு. யாரோட பைக்கா இருக்கும்? இதுக்கு எனக்கு அனுப்பியிருக்காரு. உத்தமன் இருங்க தம்பி. ரிங் போகுது, ரிங் போகுது. ஸ்பீக்கர் 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 ஸ்பீக்கர். சொல்லுங்க உத்தமன். மேடம் மேடம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஆக்சிடென்டா? எங்க, எப்படி ஆச்சு? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? ஆக்சிடென்ட் ஆன பைக்கை தான் அழகா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி இருந்தேன். பாக்கலையா நீங்க? உங்க பைக் தானா அது? ஆமா மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குன பைக் மேடம். இப்போ இது ரொம்ப முக்கியமா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லியா? அதை விட்டுட்டு மத்தெல்லாம் பேசு. சொல்லு மேடம், பைக் என்னமோ என்னதுதான் மேடம், ஆனா ஓட்டிட்டு போனது அர்ஜுன் தம்பி மேடம். பாவம், ஆக்சிடென்ட் ஆனது அவருக்கு தான் மேடம். என்னது, அர்ஜுன் சார்க்கு ஆக்சிடென்டா? அடி மேடம். தம்பி எப்படி பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு மேடம். என்ன உத்தமன், சரி இருங்க, நாங்க வந்துரு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். மேடம், இந்த மேட்டர் அர்ஜுன் தம்பியோட அம்மா கிட்ட மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க மேடம். சரி,
நீங்க எந்த ஹாஸ்பிடல்னு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிடுங்க நான் வந்தறேன் சரிங்க மேடம் சீக்கிரம் வந்துருங்க மேடம் இனிமேல் இந்த அர்ஜுன் காதல் மன்னன் ஐயோ தம்பி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சரி ஓகே என்னது இந்த உத்தமன் டாக்டரா ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொன்னா ஆளே காணாமே உத்தமன் வாங்க யோ வாயா தாம் தீம் என்னங்களா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வரா தம்பி டாக்டர் ரெடி என்ன அவரு காத்துக்கு கத்திரி போட்டுட்டு வராரு தம்பி அவசரத்துக்கு வேற யாருமே கிடைக்கல அதனாலதான் முடி வெட்டுற வர டாக்டர் ஆகிட்டேன் தம்பி அவர் ஜி சீரியல்ல டாக்டர் நடிச்சிருக்காரு அப்படியே டாக்டர் மாதிரியே ஒரிஜினலா செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னா பாத்துக்கங்களே நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாரு அதுல உத்தமன் ஏய் கம்மன் இருங்க என்ன சார் இது வளவளன்னு இருக்க வேண்டிய கண்ணோ இப்படி சொர சொரன்னு இருக்கே நான் சேவிங் பண்ணி விட்டா வேற லெவல்ல இருக்கும் ஐயோ உத்தமன் இது ரொம்ப முக்கியமா என்ன ஒரு கட்டிங் சேவின்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ சொதப்ப போறாரு